ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சார் நம்ம எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு தரமான சம்பவம் போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம விசித்திரா அட்டோட்டோட்டோட அக்கப்போர் தாங்க முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது பிரதீப்புக்காக குரல கொடுத்துருப்பாங்க காலையில் நீங்கள் இந்த பிரம்மோ ஒரே பார்த்துருப்பீங்க பயங்கரமாக வெடிச்சிருக்கோம் இப்போ என்ன நடக்குதுன்னா பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ரூல் போட்டிருக்காரு போல இது ஸ்மால் வாஸ் வீட்டில் இருக்கவங்க அந்த ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அஞ்சு பேரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க இல்லையா அதாவது எப்படி வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து லிவிங் ஏரியாவில் ஸோஃபாவில் அதே மாதிரி ஸ்மால் பாஸ் வீட்டில் கீழே உக்கார்ன போல இருக்குது என்ன யார் ஊழு அப்படின்னா அந்த கேமரா அங்கு அப்படி தான் காட்டுமா ஏன்னா அவங்க நாமினேட் பண்ணும்போது இவங்க மூஞ்சி காமிக்கணும் அப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம விசித்ரா வந்து வேணும்ட்டுமே பெட்டில் உக்காந்துட்டுருக்காங்க கட்டில் மேலே அப்போ பிக் பாஸ் வந்து சொல்கிறார் விசித்ரா கீழே உட்காருங்க அப்படின்னு அவங்க எனக்கு முடியலன்னு சொல்லி சிரிக்கிறாங்க இந்த நேரத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுறதுக்காக ரெடியாக ஜோவிக்கா உட்காந்துட்ருக்காங்க அவங்க சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் கூப்பிட்டுருக்காரு நம்ம வந்துட்டு யார் நாமினேட் பண்ணாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து பிக் பாஸ் எதுவுமே சொல்லாமல் கம்மன்ருக்காரு டென்ஷனாக டென்ஷனாகிறாங்க இன்னும் வந்து அரை நேரம் ஆச்சு இன்னும் வந்து நம்மளை பேச பேசவே பிக் பாஸ் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு கிட்ட சொல்லிடுறாரு மாயா இப்போதைக்கு நாமினேஷன் ப்ராசஸை நான் நிறுத்தி வைக்கிறேன் விசித்ரா கீழே உட்கார்ந்ததுக்கப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்றப்போல அப்போ இந்த பக்கம் விசித்ரா செம்ம ஜாலி ஆகிட்டாங்க ஆஹா சூப்பராக என்னால் வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நிறுத்தப்பட்டது அப்படின்ட்டு மாயா ஓடி ஆடுறாங்க எம்மா கேமராவுக்கு தெரியணுமாம்மா கீழே உட்காருங்கன்னா என்னால் முடியல கால் வலிக்குது அப்படின் போது அந்த பீன் பேகையாவது எடுத்து போட்டு உக்காருமா ஏமாயான் உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா நம்ம விசித்ரா வந்து பீன்பேக்கை போட்டு அந்த இடத்துல உக்காடுறாங்க அதுங்களும் இந்த பக்கம் ஜோவிக்கா வந்து டென்ஷன் ஆகிட்டு வெளியே வந்துட்டாங்க பாருங்க நான் அப்போ உள்ளே உட்காந்துருந்தேன் இந்த விசித்ரா வேலை என்னை வந்து வெளியே அபிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறாங்க செமமாக தான் இருந்துச்சு ஆனால் விசித்ரா பல்லையாலுமா ஏமா திடீர் திடீர்னு என்னென்னவோ பண்ணுறாங்கப்பா இவங்க ஆனால் இவங்க ரொம்ப உசாரான ஒரு லேடின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் சரி விசித்ரா பண்ண இந்த விஷயங்கள் கண்டிப்பாக விதிமறல் தான் வரப்போகுது ஆனால் எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவத்தை அப்பப்போ பண்ணுறாங்கன்னே தெரியல நானும் இங்கே இருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களே தெரியல சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் சந்திக்கலாமே பாய் நண்பர்களே